லங்கேசா, உன் நினைவு உனக்கு துணை மறுத்ததா? அயோத்தியாவின் அரசனான அனரண்யன் உனக்கு அளித்த சாபம் மறந்தாயா? எச்சரிக்கை ராவணா, அனரண்யனின் அம்பு உன் புகழையும் பராக்கிரமத்தையும் பழுதாக்க விரைகின்றது. நீ அம்பெய்தும் திறமையை அறிந்தவனே அனரண்யா, அதை நன்குணர்ந்தே. எனினும் ராவணனோடு யுத்தமிடுவது உனது அத்திறமைக்கு ஆட்பட்டதல்ல. இந்த அஸ்திரம் ஆர்ப்பரிக்கும் உன் ஆற்றலை அழிக்க வருகின்றது. லங்கேஸ்வரர் வாழ்க! லங்கேஸ்வரர் வாழ்க! லங்கேஸ்வரர் வாழ்க! அனரண்யா, ராவணன் புகழையும் பராக்கிரமத்தையும் பழுதாக்கி எண்ணிய உன் கனவு நனவாகவில்லையா? உனது இக்ஷவாகு குலத்தினில் என் பராக்கிரமத்திற்கு இணையானவன் ஜன்மிக்கவே இல்லையே. ஜன்மித்திருந்தால் ராவணனுடன் யுத்தத்தில் சமர் புரிந்திருக்கலாம். ஆயினும் உன் குலத்தில் உதித்த தோன்றல் அனைவரும் ராவணனால் அழிவதையே நோக்கமாக கொண்டு ஜனித்தவர்கள். நீ எங்கள் குலத்தை துச்சமாய் எண்ணினாய். நீ எங்களுடைய இக்ஷ்வாகு குலத்தினை அவமதித்திருக்கிறாய். ராவணா, நான் எனது வாழ்நாளில் எனது நற்செயல்களினால் புண்ணியம் ஈட்டியிருந்தால் அதை கொண்டு உன்னை சபிக்கிறேன். எங்களது இக்ஷ்வாகு குலத்தில் ஜன்மித்த ஒருவனால் உனது மரணம் நிகழ்ந்தேறும். இக்ஷ்வாகு குலத்தவனா? இந்த ராவணனை மாய்ப்பானா? ஊரும் எறும்பானது களிரை விழுங்குமா? இக்ஷ்வாகு குலத்தில் தோன்றியவனால் உனது மரணம் நிகழ்ந்தேறும். இக்ஷ்வாகு குலத்தில் தோன்றியவனால் உனது மரணம் நிகழ்ந்தேறும். இக்ஷ்வாகு குலத்தில் தோன்றிய மகாராஜா தசரதன் அரக்கவேந்தர் சம்பராசுரன் மீது தாக்குதல் தொடுத்தான். அந்த போரில் அவனோடு நான் யுத்தம் நிகழ்த்தினேன். அயோத்திய அரசன் தசரதனே தம் பராக்கிரமம் மிதமிஞ்சியது என்றனர். அது உண்மையல்ல. தம் வீரம் ஒற்றெடுப்பது புஜங்களினால் அல்ல, தமது ராணியின் அருகாமையினால். வெட்கம்! மகாராஜா, சத்ரு தமது கவனத்தை சிதறடிக்கிறான். தாம் தாக்குதலை நிறுத்த வேண்டாம். தொடர்ந்து கணைகளை ஏவுங்கள். ஆகட்டும் மகாராஜா.
அழிந்தாய் நீ. தசரதனே, பாணங்களைக் கொண்டு எதிரிகளின் தேகங்களை துளைக்க ராவணனுக்கு தாமதம் நேர்ந்ததில்லை. இன்றோ என் கவனம் யுத்தத்தை காட்டிலும் தம் ராணியின் மீது நிலைத்தது. தமது ராணியின் தேகம் காயமாவதை நான் விரும்பவில்லை. துஷ்டனே, செலுத்துங்கள் மகாராஜா. மகாராஜா தசரதா, ஒருவேளை தமக்கு ராவணனை வெல்லும் எண்ணம் இருந்தால் தமது ராணியை தமக்கு துணையாளாக அல்ல, யுத்தத்தை தரிசிக்கும் மனையாளாக இருக்க அனுமதியுங்கள். ராவணா, யுத்தத்தில் பேதங்கள் கிடையாது. இதில் வெற்றி தோல்விக்கான பேரங்களும் நிகழ்வது கிடையாது. அஸ்திரங்கள் மட்டுமே களத்தில் ஆர்ப்பரிக்கும் என்றால் அதை எதிர்கொள். தமது தாக்குதலை நான் எதிர்கொண்டானது தசரதரே. இனி என்றால் என் அஸ்திரத்தை தாம் எதிர்கொள்ளுங்கள். அன்று அனரண்யனுக்கு நேர்ந்த இந்த நிலையே இன்று தமது மகாராஜா தசரதன் வரை தொடர்ந்தது. தமது புஜங்களில் பராக்கிரமம் இல்லாதவர்கள் பேசும் வார்த்தைகளே அதிகம். தாம் அறிவீர்களா, அனரண்யன் எனக்கு ஒரு சாபம் அளித்தான். உங்கள் இக்ஷுவாகு குலத்தில் ஜனித்தவனால் இந்த ராவணன் மரணம் நிகழ்ந்தேறும் என்றான். இவனும் இக்ஷுவாகு குலத்தில் தோன்றியவனே, பரிதாபமாய் வீழ்ந்தா. ஏளனம் செய் என்றவரை எள்ளி நகையாடு. இருப்பினும் இன்று இந்த யுத்த களத்தில் இந்த அயோத்திய ராஜ்யத்தின் மகாராணி கைகேயி பிரமாணம் செய்கிறாள். எந்த அயோத்தியாவின் அரசரை இந்த யுத்தக்களத்தில் நீ அவமதித்தாயோ, இதே அயோத்திய அரசரின் புதல்வன் உன்னை இந்த அவமதிப்பிற்காக பஞ்சம் தீர்ப்பான். எம் அரசர் தேகத்தில்
இந்த காயத்தின் தழும்பு நீடிக்கும் வரையில் தான் ஏற்றுள்ள பிரமாணத்தை இந்த கைகேயி தன் நினைவு மறவ மாட்டாள். எனது இந்த கொக்கரிப்பு என்றும் எனது செவிகளில் எதிரொலித்து எனது பிரமாணத்தை எனக்கு நினைவுபடுத்தும் ராவணா, உனது அழிவு அயோத்திய அரசகுமாரன் கரங்களால் தான் நிகழும். அந்த அழிவை ஏற்க ஆயத்தமாக அது உறுதியாக நிகழ்ந்தேறும். மரணம், ராவணனின் மரணம், ராமன் கரங்களால் ஜோதிட சிரோன்மணியே நான் சாபம் பெற்றேன். எனினும் சாபத்தையும் பாசக்கயிற்றினால் பிணைத்து எட்டா தொலைவில் எரியும் ஆற்றல் படைத்தவன் நான். ராமன் கரங்களால் எனது மரணம் அல்ல, எனது கரங்களால் ராமனின் அழிவே நிகழும். லங்கேஸ்வரா, நான் ராமன் ஜாதக அமைப்பையும் அறிவேன். அவரது அமைப்பில் தற்போது மரண யோகம் இல்லை. ஜோதிட சிரோன்மணியே, ராவணன் அந்த யோகத்தை உருவாக்குவார். கிரகங்கள் அனைத்தும் ராவணனின் சேவகர்கள். நான் இடும் ஆணையின் பேரில் என் விருப்பத்திற்கிணங்க அவன் அமைப்பில் மாறுவார்கள். பின் அந்த ராமனது ஜாதக அமைப்பில் மரண யோகம் தன்னால் உருவாகும். தேவேந்திரா, தேவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இங்கு வந்தது அமைதியற்ற சூழலும் பதட்டமான நிலையும் நிலவுவதை உணர்த்துகிறது. பிதாமகரே, அனர்த்தத்தை தவிர்க்கும் கோரிக்கையோடு தம்மிடம் வந்தோம். எத்தகு அனர்த்தம்? நாராயண நாராயண பிதாமகரே, எவர் ஆதியற்றவரோ அந்தமற்றவரோ அவரை ராவணன் மாய்க்க திட்டமிடுகிறான். ஸ்ரீராமரின் கிரக அமைப்பை ராவணன் மாற்றினால் பிரபுவின் அவதார நோக்கம் வியர்த்தமாகலாம். பிதாமகரே, நாராயண நாராயண, எவ்வாறேனும் ராவணனை தடுக்க வேண்டாமா? தடையிடப்பட்டது நாரதா, விதியின் தீர்மானத்தை மாற்ற வல்லவர் எவர்? நாராயண நாராயண, ஸ்ரீராமர் கரத்தால் ராவணனின் மரணம் நிச்சயிக்கப்பட்ட நிகழ்வு. அதனை ராவணன் எவ்வாறு மாற்ற இயலும்? ராவணன் மரணத்திலிருந்து தப்ப இயலாது. அல்லாவிடில் அவன் பெற்ற சாபங்கள் எவ்வாறு பூர்த்தியடையும்? எவர் அவனுக்கு சாபம் அளித்தார்கள்? எனது மானசீக புதல்வர்கள் சனகன், சனந்தன், சனாதன், சரத்மாரன் என்னும் நான்கு ரிஷிகள் ராவணன் மற்றும் அவன் சோதரன் கும்பகர்ணனை சபித்தார்கள். அது எப்போது நிகழ்ந்தது? ராவணனும் கும்பகர்ணனும் ஜெய விஜயனாய் இருந்தபோது அவர்கள் வைகுண்டத்தின் வாயிற்காவலர்கள். நாராயண நாராயண, சாபம் பெற காரணம் என்ன? சனகன், சனந்தன், சனாதன், சரத்மாரன் நால்வரும் பால ரிஷிகள். அவர்கள் நால்வரும் பிரபஞ்சத்தை வலம் வரும் வழியில் இறைவன் விஷ்ணுவையும் தரிசிக்கும் அபிலாசையோடு வைகுண்டத்தை அடைந்தார்கள். இறைவனை தரிசிக்கும் ஆவல் உள்ளத்தில் பொங்கியதால்
வைகுண்டத்தின் 6 பிரதான வாயில்களை விரைவில் கடந்தனர். 7வது நுழைவாயிலை அடைந்தனர். பொறுங்கள் பாலகர்களே, இங்கு நில்லாமல் எங்கே செல்கிறீர்கள்? இது விளையாட்டு களம் அல்ல, இது இறைவன் விஷ்ணு உரையும் வைகுண்டம் என அறிவோம். வார்த்தைகள் கற்றறிந்தோர் என உணர்த்துகிறது. இல்லை, இந்த பிறவியில் இல்லை எனிலும் கடந்த பிறவியில் இவர்கள் அனைவரும் மகாவித்வத் பெற்ற ஞானிகளாய் இருந்திருப்பார்கள். உண்மை உரைத்தாய் விஜயன். இவர்களது ஞானம் அனைத்தும் இவர்கள் அறிவு பெட்டகத்திலிருந்து வெளிவந்து பிரகாசிக்கிறது. நாங்கள் பிரம்மதேவரின் மானசீக புதல்வர்களாவோம். இவர் சனாதன், நான் சனந்தன். இவர் சனத்குமாரன், நான் சனக்கன். நாங்கள் நால்வரும் யோக பலத்தால் இங்கு வந்துள்ளோம். கேட்டாயா விஜயா? இவர்கள் மகானுபவர்கள் மட்டுமல்ல, மகா யோகியும் ஆவார்கள். அத்துடன் தம் யோக பலத்தால் நம் பார்வையிலிருந்து மறைந்து விடுவார்கள். மறைந்து விடுவீர்கள் அல்லவா? நீ எங்களை பரிகாசம் செய்கிறாயா? இல்லை இல்லை இல்லை, நாங்களே எங்களை பரிகாசம் செய்து கொள்கிறோம். இல்லையா விஜயா? பாதையிலிருந்து விலகி இறைவனை தரிசிக்க வழிவிடுங்கள். விஜயன், இவர்கள் இறைவனை தரிசிக்க விரும்புகிறார்கள். தரிசிக்கலாமே, நம்மிடம் இவர்கள் வேண்டி கேட்டால். பணிந்து இரு கரம் குவித்து. கரம் குவித்து அல்ல, நம் சரணங்களில் சாஷ்டாங்கமாக வணங்கி பணிந்து. நீங்கள் இருவரும் இப்பொறுப்பிற்கு அருகதையற்றவர்கள். இறைவனின் சித்தத்திற்கு சத்ருக்கள். ரிஷிகளை உணரும் ஆற்றலற்றவர்கள். நீங்கள் இருவரும் அசுர குலத்தில் ஜனிக்க கடவுள்.